நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, சிறுதானிய பொங்கல் பார்க்க போறோங்க. குதிரவாளி அரிசியை வச்சு இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் வந்து அதிகமாக சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுவும் சுகர்காரங்களும் சுத்தமாக சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால வந்து நம்ம சிறுதானியத்தை வச்சு இந்த குதிரவாளி அரிசியில வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு வெண் பொங்கல் பார்க்க போறோம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். இந்த ஒரு ஒன் டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்வீங்க, செம்ம அடிபடியா இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம வந்து சிறுதானிய வெண் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து குதிரவாளி அரிசி வந்து 2 டம்ளர் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி அதுல வந்து நிறைய அழுக்கு இருக்குங்க நம்ம சிறுதானியத்துல. அதனால வந்து நல்ல ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பாருங்க இப்படி இருக்கும் நம்மளுக்கு அரிசி. இதை வந்து நம்ம 2 டம்ளர் இதை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, அடுத்தது வந்து நம்ம சிறுதானிய வெண் பொங்கலுக்கு வந்து நான் பாசி பயிர் வந்து 100 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வந்து நீங்க வந்து அப்படியே போட்டக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாம்பாருக்கு அப்படியே போட்டால் ஒரு மாதிரி கொல கொலப்பு வரும்னு. அதனால இது வந்து நீங்க வறுத்து போட்டீங்களா மனமும் டேஸ்ட்டும் செமையா இருக்கும். அதனால 100 கிராம் பாசி பருப்பு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்து நம்ம அதில் கலக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம வந்து சிறுதானிய வெண் பொங்கல்ல போடுறதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிகை எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி இந்த பாசி பயிரை வறுத்து நம்ம இந்த சிறுதானிய பொங்கல் வெண் பொங்கல் செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்து வச்ச இந்த பாசி பயிரை வந்து நம்ம போட்டு சும்மா 1 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வறுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இந்த அளவுக்கு ரொம்ப வந்து வறுத்துறாதீங்க, அது வந்து ஒரு மாறி ஆயிடும், கலர் வந்து மாறிடும். அதனால இந்த அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து எப்படி எடுத்து போட்டு நம்ம வந்து பொங்கல் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து 1:4 தண்ணி வைக்கணும். நீங்க மற்றதுக்கெல்லாம் வந்து 1:2 வைக்கலாம். இது பொங்கல் இல்லைங்களா, அதனால வந்து 1:4 வச்சு நம்ம இந்த பொங்கல் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம குக்கர் வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த பாசி பயிர் வறுத்தோம் இல்லைங்களா, அது குதிரவாளி அரிசி எல்லாம் போட்டு அந்த மஞ்சத்தூள் சிட்டிகை எடுத்து வச்சோம்ல, அது உப்பெல்லாம் போட்டு நம்ம 1:4 தண்ணி வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம வந்து இந்த சிறுதானிய வெண் பொங்கலுக்கு வந்து நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து அதை வந்து நம்ம வேக வச்சிட்டோம், அந்த பாசி பயிர் குதிரவாளி அரிசிலாம் போட்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி வந்து 1 துண்டு இஞ்சி வந்து ஒரு சும்மா சின்ன துண்டா போட்டீங்களா போதும். அது வந்து தோல் எல்லாம் சீவிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு துருவி வச்சிருக்கேன் இஞ்சிய. கருவேப்பிலை வந்து தேவையான அளவு. இப்போ வந்து நம்ம வந்துங்க முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி தான் போடுவாங்க, திராட்சை வந்து வெண் பொங்கலுக்கு போட மாட்டாங்க. நான் வந்து திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காரம், இந்த இஞ்சி மிளகு எல்லாமே நம்மளுக்கு காரம். அதனால இந்த திராட்சையை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும் பொங்கலில். அதனால வந்து சும்மா கொஞ்சமாக நான் முந்திரி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம தாளிச்சு நம்ம பொங்கலில் எப்படி கொட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்மளுக்கு வந்து சிறுதானிய பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம 1:4 தண்ணி வச்சு நம்ம பாசி பயிரெல்லாம் வரும் கொட்டி நம்ம வந்து குதிரவாளி அரிசியில நம்ம பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, அது வந்து 3 விசில் விட்டு நம்ம பாருங்க இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சு பொங்கலை நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பொங்கல் தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்க்கு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா 1 ஸ்பூன் மிளகு. மிளகு வெடிச்ச உடனே நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி திருவி வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். முந்திரி திராட்சை கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம போட்ட இது தாளிப்புலாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கல்ல குட்டி இதை கிளற வேண்டியதான். அவ்வளவுதான் நம்மளோட சிறுதானிய
வெண் பொங்கல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதை வந்து நம்ம பொங்கலில் இப்போ வருவோம்.